வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. இன்றைய தினம் வந்து நம்ம சகோதரர் திடீர்னு ஒரு மெயில் அனுப்பியிருந்தார், ஐயா பிருத்திவிராஜ் சௌஹான் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவர் வந்து தன்னுடைய கடைசி யுத்தத்தில் பிரம்மச்சரியத்தை தவறிய காரணத்தினால் அந்த யுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியடைய முடியலை, தோல்வி அடைஞ்சார் அப்படின்ட்டு அவருடைய சரித்திரத்தில் வந்து எழுதியிருக்குது. அதை பற்றி சிவானந்தர் கூட குறிப்பிட்டிருந்தார். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய டெல்லி இந்தியாவை ஆட்சி செய்கிறது அப்படின்னா டெல்லி ஆட்சி பண்ணுறவங்க தான், இந்தியாவை ஆட்சி பண்ணுறதா அந்த காலத்துலேருந்தே இருக்குது. கடைசி கடைசியாக நம்முடைய பாரத நாட்டின் கலாச்சாரத்தை பின்பற்றிய மன்னர் டெல்லி ஆட்சி பண்ணார் அப்படின்னா அது வந்து பிருத்திவிராஜ் சௌஹான். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வந்தாங்க. அதுவும் பிருத்திவிராஜ் சௌஹானை 16 யுத்தங்களில் சண்டை கட்டி தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறமேல் வந்து கடைசி யுத்தத்தில் தான் வந்து பல்வேறு சூழ்ச்சிகளினால் வெற்றி அடைஞ்சதாக வரலாற்றில் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்போது அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பாலைவன தேசங்களில் இருந்து நம்ம நாட்டுக்கு நாட்டை பிடிக்கிறதுக்காக வரல, மெயினாக இங்கே இருக்கிற கோவில்கள், இங்கே இருக்கிற வளங்கள். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தில் இப்போ எப்படி அமெரிக்காவை சொல்கிறோமோ அந்த காலத்தில் இந்தியா தான் சொர்க்கம். இந்தியாவில் அவ்வளவு வளங்கள், கோவில் கொத்தளங்கள் எதாக இருக்கட்டும், எது எடுத்துக்கிட்டாலும் அவ்வளவு ஒரு கலாச்சாரம், ஒழுக்கம் எல்லாமே இருந்துச்சு. அப்போது இந்த நாட்டை ஆட்சி பண்ணணும்னு நினைக்கல, இங்கே இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பாலைவன பிரதேசங்களில் இந்த வளம் இல்லை, அவங்களுக்கு வளம் இருந்தால் போதும், அவங்க நாட்டில் இருந்தாலே போதுங்கிற லெவலில் இருந்தாங்க. ஒரு 16 முறை 17 முறை தோல்வி அடைகிற சமயத்தில் நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் இன்னொன்று என்னென்னாங்க, ஆண்கள் யுத்தத்துக்கு போகிற சமயத்தில் பெண்கள் தன்னுடைய ரத்தத்தினால் திலகமிட்டு அனுப்புவாங்க ஆச்சுங்களா. அது யுத்தத்துக்கு போகிறது வந்து அது ஒரு, அது எப்படி சொல்லாங்க, அது சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி, அல்லது அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு ஒரு கோவிலுக்கு ஒரு புனிதமான விஷயத்துக்கு போகிறதுனால ரத்தத்தை திலகமிட்டு அனுப்புவாங்க. அப்போது யுத்தத்துக்கு போகிற ஒவ்வொருத்தரும் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக இருக்கணும். பிரம்மச்சரியத்தில் உறுதியாக இருக்கிறவங்கனால தான் தன்னுடைய 5 புலன்களையும் ஒரு யுத்தத்தில் கத்தி எடுத்துகிட்டு போர்க்களத்தில் நிற்கும்போது சுற்றி 1000 பேர் இருக்காங்கன்னா 5 புலன்களும் காந்த ஆற்றலும் ஃபுல்லஸ்ட் எனர்ஜியோடு இருக்கணும், புரிஞ்சுதுங்களா. இல்லைன்னா எந்த இடத்துல எந்த கத்தி இறங்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. அதே மாதிரி பிருத்திவிராஜ் சௌஹான் தன்னுடைய கடைசி யுத்தத்துக்கு போகிற சமயத்தில் தன்னுடைய மிக அழகிய வாழ்க்கை துணையை அமைஞ்ச மகாராணியோடு, ஏன்னா 15-16 முறை ஜெயிச்சாச்சு, அப்போ இதில் ஈஸியாக ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நினப்பில் சல்லாபித்து தன்னுடைய உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டு யுத்தத்துக்கு போனதாகவும், அதனால் தன்னுடைய 5 புலன்களையும் காந்த ஆற்றலையும் அதுக்கு தேவையான எனர்ஜி ஃபுல்லஸ்ட்டாக கிடைக்காது இல்லைங்களா, அதனால் அவர் யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சதாகவும் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமேல் வந்து முகலாய ஆட்சி நம்ம நாட்டுக்கு வந்தது, அதுக்கப்புறமேல் வந்து ஆங்கிலேய ஆட்சி வந்தது. இதுவரையிலும் இப்போ கூட நம்ம தான் நம்மளை ஆட்சி பண்ணுறோமாங்கிற சந்தேகம் இருக்கிற சூழல் தானே போயிட்டுருக்குங்க. அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை வந்தால் அது இங்கே வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு, ஏன்னா ஒரே ஆட்சி நடக்க மாட்டிருக்கு, உலகம் பூரா ஒரே ஆட்சி நடக்க மாட்டிருக்கு. சரி, அரசியல் அப்பாட் இதுதானுங்க. பிரம்மச்சரியத்தில் தன் ஆற்றலை இழந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரியே மாவீரன் நெப்போலியனுக்குமே இதே மாதிரி சொல்லுவாங்க. எப்படி கேட்டிங்கன்னா, அவர் வாட்டர்லூ யுத்தத்தில் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வெள்ளை ரத்தத்தை வீணாக்கிட்டார், அதனால போரில் தோல்வி அடைஞ்சதாக அவருடைய வரலாற்று புத்தகத்துலேயும் சொல்லுவாங்க. எல்லா விஷயத்துக்குமேங்க, நம்முடைய இப்போ சாதாரண ஒரு வேலைக்கு போகிறோன்னு வைங்களேன், நம்ம ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கிற சமயத்தில் கூட நம்முடைய உயிர் அணுக்களை விரயம் செஞ்சுட்டு போகும்போதே நமக்கே தெரியும், அது வந்து யாரும் சொல்லணுங்கிறது இல்லை. அதாவது கைப்புண்ணு பார்க்குறக்கு கண்ணாடி எதுக்குன்னு சொல்கிற மாதிரி நம்முடைய உயிர் அணுக்களை விரயம் செய்யும்போது ஆண்கள் பலவீனம் அடைகிறது ஆண்களுக்கு தெரியாமையாக இருக்குது, அதெல்லாம் தெரியுது. அதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். அதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய உடலில் உயிர் அணுக்கள் வந்து விரயமாகிற சமயத்தில் 5 புலன்களுக்கு தேவையான காந்த ஆற்றல் உற்பத்தி குறையுது. அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தாழ்வு மனப்பான்மை, முழுமையான ஆற்றல் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே தெரியறதுக்கு ஆரம்பிக்குது. சரி, அது எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 புலன்களில் எஃபெக்ட் ஆகுது. கண் பார்க்கறது கேட்குறது இதிலெல்லாம் நம் விந்து சக்தியை அபரிமிதமாக விரயம் செய்யும்போது எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னா, இப்போது நம் உடலில்
உற்பத்தி ஆயிட்டு இருக்கிற உயிர் அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அது தன்னைத்தானே சுழலும் காரணத்தினால் உயிர் உடல் முழுவதுமே இருக்கு. உயிரணுக்கள் தன்னைத்தானே சுழல்வதால் வெளிப்படும் காந்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 புலன்கள் வழியில் வெளியில் வருது. இப்போ ஃபுல்லஸ்ட் பவர்ஃபுல்லாக இருந்தால் எல்லா விஷயங்களையும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறது, பார்க்குறோம் பார்க்குற விஷயத்தை நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. எல்லாமே இப்போ ஒரு சாதாரணமாக ஆற்றலோடு பார்க்கும்போது பல விஷயங்களை அப்சர்வ் பண்ண முடியும். ரொம்ப சோர்ந்து போய் பார்க்கும்போது ஏதோ பட்டும்படாமல் பார்ப்போம் ஆச்சுங்களா. அந்த மாதிரியான பலவீனம் தான் நமக்கு வந்து இருக்கும். உயிரணுக்களை அடிக்கடி விரயம் செய்யும்போது எந்த செயல் செஞ்சாலும் அதில் முழுமையான டெப்த்தாக நம்ம உள்ளே போய் ரிசர்ச் பண்ண மாட்டோம். அதே சமயத்தில் நம்ம உயிரணுக்களை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றாத காரணத்தினால நம்ம எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து மனசில் பதிய வச்சோமோ அதுவும் சேர்ந்து உயிரணுக்களோடு இணைந்து விரயமாயிறதுனால நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி பல்வேறு பாதிப்பு ஆச்சுங்களா. அது குதம்பை சித்தர் சொல்கிறத நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன். ஒரு மனுஷன் தன்னுடைய உயிரணுக்களை விரயம் செய்கிறாங்க, அதாவது உயிரணுக்களுக்கு வீணாக்காமல் காப்பாற்றுறாங்க அப்படின்னா அதனால் வர்ற பெனிஃபிட்டை நம்ம அளவிட்டு சொல்லவே முடியாது. இதே மாதிரி தான் விரயம் செய்கிறாங்கன்னா அதனால் வர்ற பாதகத்தை அளவிட்டு சொல்லவே முடியாது ஆச்சுங்களா. உயிரணுக்களை இழந்ததுனால அந்த புறத்தில் இருந்ததுனால எத்தனை மன்னர்கள் எத்தனை ஆட்சிகள் கவிழ்ந்துருக்கு ஆச்சுங்களா. இதெல்லாமே அடிப்படை. நம்ம வந்து நம்முடைய ஃபுல்லஸ்ட் எனர்ஜியோட முழு வலிமையோடு இந்த சமுதாயத்தில் இருக்கணும், வாழணும், இந்த பிறந்த பிறவி நோக்கத்தை உணரணும், 5 புலன்களையும் அதனுடைய ஃபுல்லஸ்ட்டாக அனுபவிக்கணும் அப்படின்னா கூட நமக்கு வந்து உயிரணுக்கள் விரயம் செய்யாமல் இருக்கணும். இந்த ஒரு செகண்ட் சில நிமிட இன்பத்துக்காக விரயம் செஞ்சிட்டா அப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் சோர்ந்து போய் அதுக்கப்புறம் 24 மணி நேரம் 48 மணி நேரம் வயசுக்கு தகுந்தாற் போல் அந்த டயர்ட்னஸ் வந்துகிட்டே இருக்குங்க. வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு மழை வந்துருச்சுங்க, மழை இப்போ கூட தூறிட்டுருக்கு, ஆகவே ரொம்ப நேரம் பேச முடியாதுங்க. மீண்டும் நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.